ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், சீதாராமன் சீரியலில் புதிய சீதாவை யாரை நடிக்க இருக்கிறாங்க அப்படிங்கிறது தான் ரசிகப் பெருமக்கள் இப்போ ரொம்பவே யோசிச்சுக்கிட்டோ எதிர்பார்த்துக்கிட்டோ இருக்கிறாங்க அப்படின்னே சொல்லலாம். நடிகை பிரியங்கா இவங்க தான் சீதா கேரக்டரில் சூப்பராக பண்ணிக்கிட்டு இருந்தாங்க. சீரியலில் இருந்து அஃபிஷியலாக இவங்க விலகிறதா ஏற்கனவே அறிவிச்சிருந்தாங்க. ஒரு மாதத்துக்கு முன்னாடியே இந்த சீரியலை விட்டு நான் வெளியேற போகிறேன் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. நேத்தோடு அவங்களுடைய கடைசி நாள் ஷூட்டிங்கும் முடிஞ்சிருச்சு. ஆக இனி புதிய சீதா தான் இந்த சீரியலில் என்ட்ரி ஆக போகிறாங்க. அந்த சீதா யாராக இருப்பாங்க அப்படிங்கிறதான் இப்போ ரசிகர்களுடைய மிகப்பெரிய எதிர்பார்ப்பு. இன்னொரு பக்கம் தெய்வம் தந்த போவே இந்த சீரியல் ரொம்ப சூப்பராக போயிட்டுருக்குது. இந்த சீரியலில் ஹீரோயினை செம்மையாக ஆக்ட் பண்ணிட்டுருக்கிறாங்க ஸ்ரீநிதி. இவங்க நேற்று ஒரு ரீல்ஸ் ஷேர் பண்ணியிருந்தாங்க, இதில் தாங்க மக்களுக்கு டவுட்டே வந்துருச்சு. சீதா மாதிரியே மேக்கப் பண்ணி அந்த சீதா மாதிரியே 100% அவங்க வந்து அந்த ரீல்ஸ் எடுத்து ஷேர் பண்ணியிருந்தாங்க. இந்த மேக்கப்லாம் பார்த்த மக்களுக்கு இது தெய்வம் தந்த பூவி சீரியலுக்கான மேக்கப்பே கிடையாது, இது முழுக்க முழுக்க சீதாராமனில் வரக்கூடிய சீதா மேக்கப் மாதிரிலாம் இருக்குது. சீதா மாதிரியே சாரீ, சீதா மாதிரியே ஹேர்ஸ்டைல், சீதா மாதிரியே டச்சப்னு கிட்டத்தட்ட அந்த கேரக்டரே கையில் எடுத்த மாதிரிலாம் இருக்குது அப்படின்னு ரசிகர்களுக்கு மிகப்பெரிய டவுட்டே வந்துருச்சு. நடிகை பிரியங்கா சீதா கேரக்டரில் இருந்து விலகிட்டாங்க. அவங்களுடைய ஷூட்டிங் நேத்தோட முடிஞ்சு போச்சு. ஆக புதிய சீதா இப்போ என்ட்ரி கொடுக்க வேண்டிய நேரம் வந்தாச்சு. இந்த நேரத்தில் நடிகை ஸ்ரீநிதி இந்த மாதிரி ரீல்ஸ் வெளியிட்டிருக்கிறது அடுத்த சீதா இவங்க தான் அப்படின்னு ரசிகர்களுக்கு ஒரு கன்ஃபர்மேஷன் கொடுத்த மாதிரி இருக்குது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? ஸ்ரீநிதி இந்த கேரக்டர் ஆக்ட் பண்ணால் எப்படி இருக்கும் அப்படிங்கிற உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பண்ண மறந்துடாதீங்க.